தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இந்த கோயம்புத்தூர்லே இந்த அருமையான நித்திய மகிழ்ச்சி ஜெப வீட்டிலே போத்தனூர் பகுதியிலே என்னுடைய அருமையான மகன் ஆண்ட்ரூஸ் சபையில் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்றேன். நாளை தினத்திலே என்னுடைய நண்பர் மகளுடைய கல்யாணத்துக்காக நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். டிஎன்சி சர்ச்சில் நாளைக்கு ஒரு 4 மணி அளவில் நாங்கள் குடும்பத்தோடு போக வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய அப்பாவை வச்சு ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தணுமே என்ற ஒரு தாகத்தில் எனக்கு அவர் வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கூட்டம் வைக்கணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இதற்கு நான் சம்மதித்து இந்த மாலை கூட்டத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாத பல பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, திங்கட்கிழமை கிறிஸ்மஸ் சர்வீஸு, இத்தனையும் முடிச்சுட்டு ஒரு பெசல் கூட்டத்தில் ஊழியக்காரர் சொல்கிறாருன்னு சொல்லி இத்தனை பேர் வந்திருக்கீங்க. நான் கூட ஆச்சரியப்படுறேன், இவ்வளவு தூரமாக நீங்கள் வந்து இதுக்குன்னு எல்லாரும் வர முடியாது. ஒரு மெயினில் இந்த சர்ச் இருந்தால் அது வேற பிரத்யோகமாக தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப வாஞ்சையோடு இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த வனாந்தரத்தில் வர முடியும், எல்லாரும் வர முடியாது. அப்போ திடீர் ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு சிறப்பு கூட்டத்தில் இவ்வளவு மக்கள் வந்து நீங்கள் உற்சாகமாக கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆச்சரியம். உங்களை மேலே உள்ள அந்த அபிஷேகம் உங்களை கூட்டி சேர்த்துருக்கிறது. ஒரு நல்ல தேவ ஊழியக்காரனை உங்களுக்கு கற்று கூட்டுவதற்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னை பற்றி அதிகமாக புகழ்ச்சியாக அவர் சொன்னார். என் மகனாக இருக்கிறதுனால அவர் சொல்வதில் வியப்பில்லை, ஆனாலும் நான் அடைந்ததாய்ச்சு பெற்றுக்கொண்டேன் என்று நான் எண்ணாமல் என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து இருக்கிறேன். இந்த புகழ்ச்சிகள் இந்த காரியங்கள்லாம் பொதுவாக நான் விரும்புவது இல்லை, ஆனால் அவர் அதுக்காக அவர் குறி சொல்லலை, அவர் உண்மையை சொல்கிறாரு. ஆனாலும் அந்த உண்மையிலே 100க்கு 100 நான் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை, அடையவில்லை. அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன் என்று தான் என்னுடைய ஓட்டத்திலே நான் சொல்ல வேண்டிய சாட்சி. இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான வருகை. இன்று உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான வருகை. இந்த தலைப்பிலே உங்களோடு கூட குறித்த டைத்துல நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்கிறதுனால இந்த 3 விதமான வருகை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது மிக அவசியம். இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் பூர்ணமான சத்தியத்தை அறியாத அளவில் நமக்கு முன்னோடி போனவர்கள் அப்படி நடத்தியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ரகசிய வருகையா 2வது வருகையா? ஒரு ஆள் கேட்கிறார். ஒரு மூத்த போதவர்கிட்ட ஒரு இளைய போதவர் கேட்கிறார், பாஸ்டர் தலைமை ஊழியக்காரரே, ரகசிய வருகைன்னு சொல்றாங்களே, 2வது வருகைன்னு சொல்றாங்களே, எது முன்னாடி எது பின்னாடி, ரொம்ப குழப்பமா இருக்கு பாஸ்டர், விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது மூத்த போதவர் சொன்னாரா, எனக்கும் குழப்பமா தான் இருக்கு, எப்படியோ வருவாங்கள பார்த்துக்குறோம்டான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தலைமை அதிகாரியே அப்படி இருந்தா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குடியில விழுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னது அதானே. யானையை தலைவி பார்த்த குருடன் கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்தந்த பகுதியில தலைவி பார்த்து யானை யானைன்னு சொன்னாங்க. ஒன்றும் பொய் சொல்லலை, அவங்க சொன்னது உண்மைதான்.
தடவை பார்த்து சாட்டையா இருக்கு யானை அப்படின்னு சொல்லி ஒரு குருடைய சொல்றான். தடவை பார்த்து அவன் சொன்னது உண்மை, அவன் தடவை பார்த்தது உண்மை, போய் சொல்லல. அவன் கால தடவை பார்த்து ஏ முட்டா பையனே யானை சுழகுமா இருக்கான்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் சொல்றது உண்மை, தடவை பார்த்தது உண்மை. உடம்ப தொடங்கி பார்த்து ரெண்டு பேரும் சரியில்லை, யானை வந்து சோகமா இருக்கு சொல்லி அவன் சொன்னது உண்மை, தடவை பார்த்தது உண்மை. கால தடவை பார்த்து ஒருத்தன் சொன்னானா யானை எப்படி இருக்குண்ணா, எப்படி இருக்கு, தூணா தூணா முரம்பு, அந்த நெல்லை போட்டு குத்துவோம் இல்லாத என்னது உலக கிடையாது, இந்த கீழே இருக்கும் பாரு, அது இந்த காலத்துல இந்த காலத்துல யாரு உரல் வச்சிருக்காங்க, உரல்னு சொல்லி காடு அப்படி இருக்கிறதுனால உரல் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் சொன்னது உண்மை, தடவை பார்த்தது உண்மை, அவங்க அவங்க வெளிச்சத்துல உண்மைதான். ஆனா முழு உண்மையா, முழு உண்மையா, முழு உண்மை இல்லை. முழு உண்மை கண்டறிந்தவன் சொல்லும் போதே இதெல்லாம் சேர்த்துதானா யானை அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பூர்வகாலங்களிலே பங்கு பங்கா வக வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எபிரேயர் 1:1 இந்த கடைசி நாட்களிலே குமார மூலமா நமக்கு திருவுளம் பற்றினார் என்று 2 அதில் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவையவே முடிஞ்ச அளவுல அவையவே வெளிச்சத்துல அவையவே சொல்லிட்டு இருந்தான். அதான் இயேசு சொன்னாரு யோவான் 10:8 எனக்கு முன்னே வந்தவெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லைன்னு சொன்னார். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கல, கள்ளர் கொள்ளைக்காரர்கள் என்ன இருக்காங்கன்னு சொல்லி. ஆகவே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொன்னார். லேலியா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் அவங்கவங்க கற்பனையில அவங்கவங்க முடிஞ்ச அளவுல வெளிச்சத்துல ஒண்ணு பொய் சொல்லல, அவங்க முடிஞ்ச அளவுல அவங்க சொன்னாங்களே தவிர முழுமையாய் சொல்லவில்லை. யோவான் 3:31 பூமிக்குரிய தன்மை உள்ளவர்கள் பூமிக்குரிய தன்மையிலிருந்து அவங்க பேசுறாங்க, ஆனா பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரையும் மேலானவர், அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்றாரு. ஒருவன் அதை விசுவாசிக்கிறதுல நம்புறது இல்லைன்னு சொல்லி யோவான் சாணகன் சொல்றான். ஏன் அப்படின்னா மனிதர்கள் பூமிக்குரிய தன்மையிலிருந்து பேசுறாங்க, அந்த தன்மையில உள்ளவே ரெண்டுக்கு ரெண்டு மேய்ச்சாங்க, ரெண்டுக்கு ரெண்டு அது கரெக்டா போகுது. ஆனா இயேசுனுடைய பிரசங்கம் முற்றிலும் முரணா இருந்தது, இவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாம இருந்தது, இவங்களுக்கு எதிர்ப்பா இருந்தது. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வர்றாரு, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கெடுக்க வர்றாருன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. மத்தைய 5:17 அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னாங்க. ஆகவே ஜனங்கள் அப்படி தப்பா புரிஞ்சாங்க. 1 Corinthians 13:9-10 நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசன சொல்லுதலும் குறை உள்ளது, மனுஷ அறிவு குறை உள்ளது. பெரிய கெட்டிக்கார மாதிரி அப்படியே தப்பா பெரிய அறிவாளி மாதிரி அவன் பேசுறான். சில ஊழியக்காரங்க அவனுடைய அறிவு குறைவுள்ளது, அவன் சொன்ன தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளதுதான். இந்த புது வருஷம் வரப்போது ஜோசின் சொல்ல ரெடி ஆகிட்டான். நாங்கெல்லாம் ஜோசின் சொல்றவங்க சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், திருந்தி சத்தியத்துக்கு அழைக்கப்பட்ட முழுவதும் குறி சொல்ல ஜோசின் சொல்ல ரெடி ஆகிட்டான். இந்த வருஷத்துல இப்படி நடக்கும், இந்த வருஷத்துல அப்படி நடக்கும். ஓல்ட் என்று ஒருத்தன் சொன்னான் அந்த வருஷத்துலதான் கொரோனாவில் ரொம்ப பேர் செத்தாங்க. கர்த்தர் சொல்லிட்டார் 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 சொல்லி சென்னையில 2 மாநாடு போட்டு ஜெப மாநாடு போட்டு வாங்கடா வாங்கடான்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட பேர் செத்தாங்க தண்ணியில வந்து அழிஞ்சா. கர்த்தர் சொன்னார்னு சொல்லி இல்ல சொன்னா அதான் இப்ப சங்கடமா இருக்கு. ஒரு நிகழ்ச்சி அறிவி இல்ல முடியல எல்லாம் கேன்சல் ஆகி ஆகின்னு சொல்லி அவங்க 9 கர்த்தர் சொல்லிட்டாருன்னு அதுவும் நடக்கல. அப்புறம் எல்லாத்தையும் சபிச்சா இங்க வந்து எல்லாம் பாவம் செஞ்சு வேசிதல விபச்சாரம் பண்ணிட்டீங்க, மெட்ராஸ்காரங்க முழுவதும் சரியில்லைன்னு சொல்லி அதை விட 3 அதிகமா தூத்துக்குடியில திருநெல்வேலியில 4 மாவட்டங்களே வந்து கழுத்து தண்ணி
என்னதை சொல்ல, இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு என்னடா செய்யறது, எப்படி சபைக்கு போக முடியும், எப்படி ஊழிய செய்ய முடியும், பரலோகத்துல எப்படி போக முடியும், ஜனங்களை எப்படி இவன் சொல்றத நம்பி என்ன செய்ய முடியும்? மனுஷ அறிவு குறைவுள்ளது, மனுஷன் அறிவு தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போதுதான் குறைவானது போயிடும். நிறைவானது என்ன? வேத வசனம் தான், வேத வசனம். அதனாலதான் ஒன்றையும் கூட்டாத குறைக்காதன்னு கடைசியில் ஆண்டவர் எச்சரித்தார், வெளிப்படுத்துற விஷயத்தை. ஒரு எழுத்தாயிலும் ஒரு உறுப்பாயிலும் நீங்க மாத்தினீங்கன்னா, கூட குறைச்சு பேசினீங்கன்னா, அக்னி கடலை தான் பங்குன்னு சொல்லி வெளிப்படுத்துற விஷயம் 22:11-19 ரொம்ப கடினமாவே எச்சரிச்சேன். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்கன்னு சொல்லி ஒன்றும் குறைஞ்சிருந்த 4:6 பவுல் அதுக்கு தான் சொன்னான். பவுல் பெரிய அறிவாளி, படித்தவன் தான். அவன் படித்ததை வச்சு பெருசாக பண்ணலை. அவன் அறிவாளியா இருக்கிறதுனால ஒன்றும் பேசலை. கலாத்தியர் 1:11 அவன் சொல்றான், சகோதரரே, என்னால் பிரசங்கப்பட்ட சுவிசேஷம் மனசோட யோசனை மரியாதை அல்ல என்று உங்களுக்கு முதல் நான் சொன்னேன். அது மனசிடத்தில் பெற்றதும் இல்லை, மனசிடத்தில் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தி 1:11-23 உங்களிடத்துல நான் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லு. அவன் அறிப்பாய் சொல்லும் போது 1:7 நான் அல்ல கர்த்தர் சொல்றான்னு சொல்லி வசனத்தை சொல்லும் போது கர்த்தர் சொல்றான் நான் கிடையாதுன்னு சொல்றான். கர்த்தர் சொல்லாத இந்த ஆலோசனை சொல்லும் போது கர்த்தர் அல்ல நான் சொல்றேன், என் அபிப்பிராயத்தை சொல்றேன்னு சொல்றான். இன்னைக்குள்ளவன் எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், இப்பதான் பேசினார், இப்பதான் சொன்னார், நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பேசினார், இதுதான் கொஞ்சம் வைய வேண்டியதா இருக்கு, திட்ட வேண்டியதா இருக்கு. ஏன் மழை வர்றது சொல்லலையா, இத்தனை பேர் அழியிறது சொல்லலையா? ஆகவே கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லி மத்திய 24 வருகை பற்றி அடையாளங்கள் சீசன் கேட்கும் போது 11 ஆண்டவர் சொன்னார். அதில் 4 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள். 5:7 அநேகரை நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிப்பார்களா? ஏமாத்துவான். இப்ப அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் நடக்கலையா? அப்ப அந்த தீர்க்க தரிசி யாரு? அந்த பொய்யர்கள் யாரு? உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலும் பச்சிக்கிற ஓனாயின் சொன்னாரு. அந்த எச்சரிக்கை வார்த்தை எவன்தான் கேட்கிறான்? அந்த கள்ளத்திற்கு ஜாதியும் ஓனா யாரு? அநேகர் எழுப்பிட்டாங்கன்னு சொன்னாரே, அது நிறைவேறிச்சா இல்லையா? அவங்க எல்லாம் யாரு? இந்த அடையாளங்கள் இன்றைக்கு மக்களுக்கு சொல்ல தூப்பு இல்லை, நாதி இல்லை. எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், செழிப்பா இருப்பீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். கார் வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்க, எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் இப்படி இப்படியே சொல்லி ஏமாத்துறானே தவிர, நித்தியத்தை பற்றி, பகவந்தை பற்றி, தன்னுடைய ஆத்மாவை பற்றி ஏவனும் சொல்றது இல்லை. ஆத்மா மீட்பு அருமையானது. அவனுக்கு இந்த தண்ணியில பாருங்க எத்தனை காருங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலயும் திருநெல்வேலி மாவட்டத்திலயும் ஆசீர்வாதம் முழுவதும் தண்ணியில மறந்துக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு புரிச்ச கத்தர் ஆசீர்வச்சு கொடுத்தார். இந்த டிவி கொடுத்தார், அதை கொடுத்தார், எல்லாம் தண்ணியில போகுது ஆசீர்வாதம் எல்லாம். ஆகவே இதைத்தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கான். ஆசீர்வாதம்னு ஒரு பாட்டு பாடா, டிவில இருந்து என்னடா பார்த்தா தங்க சங்கிலி மோதலமா அப்படியே உழுகுற மாதிரி காட்டுறான். ஒரு மொட்டை தலைய ஒரு ஐயா சொல்றாரு, இந்த புது வருஷத்துல எல்லாரும் புது நகையோட இருக்கணும், எல்லாரும் புது நகை சும்மா கொடுத்த மாதிரி. இப்படிப்பட்டவங்களா வச்சுட்டு என்னடா செய்ய முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட தற்குறிகளை இயேசுக்கு சொல்லிய 3 இருக்குன்னு சொல்லி எவனுக்கு தெரியும்? 2வது வருகையவே சந்தேகப்படுறான், வருமா வராதான்னு. முதல் வருகையை தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். இப்ப நம்ம முதல் வருகையை தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமிக்கு வர போறாரு, அது 2வது வருகை. ஆனா 3வது வருகைன்னு சொல்லி சொல்றீங்களே,
அது என்னையா ஏது எப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுப்புகிறதை என்னால் அறிய முடிகிறது. அதுதான் முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். மனுஷன் மூன்று விதமா இருக்கிறான், ஆவி ஆத்மா சரீரம். மூன்று விதத்திலே மனிதரை ஆண்டவர் இணைச்சி படைச்சிருக்கிறார். தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் படைக்கும் போது அப்படி சொல்லி நமதுன்னு பன்மையில வர சொல்றார். நமதுனா மூணு பேர், அவங்க மூணு அடையாளமா வச்சு மனுஷனை படைச்சார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், ஆதியாகமம் 1:1. அப்படி படைக்கும் போது பக்கத்துல நான் செல்ல பிள்ளையா இருந்தேன், வானங்களை படைக்கும் போது பக்கத்திலே இருந்தேன். நீதிமொழிகள் 8:30 இருக்கு, இயேசு சொல்றார். அது யோவான் 1:2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இருக்கு. எவர் எவரோடு இருந்தார்? இயேசு தேவனோடு இருந்தார் வசனம் போட்டிருக்கு. ஆகவே வானத்தையும் பூமியை படைக்கும் போது தேவனோடு இயேசு இருந்திருக்கிறார். 2 ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியாளர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 வந்துருச்சா? அதான் பரலோகத்தில் சாட்சி எழுதுகிற மூவர் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5:7 இருக்கு. ஆகவே அந்த மூவருடைய தன்மையில நமது என்று பன்மையில சொல்றாரு. நமது மூவத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த ரகசியம் தெரியாத நான் பாட்டு பாடுறேன், ஆதியான தேவனுக்கு ரூபம். நம்மளும் வெக்கம் இல்லாம பாடுறோம், ஆதியான தேவனுக்கு ரூபம் இருக்கு. அவர் தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் ரூபம், அவர் சாயல் தான் மனுஷன். ரூபம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கான்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் அப்படி சொல்லிக்கா போட்டு ஆவியா இருக்கிறதும் இல்லை, இருக்கிறார், ஆளுத்துவம் உடையவராக இருக்கிறார். ஆகவே மனிதன் மூன்று விதத்திலே படைக்கப்படுகிறான். அந்த மூன்று விதமான படைப்புகள்ல இணைக்கப்பட்டவன் தான் மனுஷன். அந்த மனுஷனுக்கு மூன்று விதமான ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவே வருகையில் 1 தெசலோனிக்கேயர் 5:23 ஆவி, அந்த வசனத்தை படிக்க, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரும்போது முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதே குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. 24 உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்தார். எப்படியே? ஆவி ஆத்மா சரீரம், இந்த மூன்று விஷயத்துலதான் மனுஷன் உண்டாக்கப்படுறான். இந்த மூன்று விதமான காரியத்தை தான் மூன்று விதமான ரட்சிப்புன்னு சொல்லி வேதத்துல பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியங்களை தேவ பிள்ளைகளின் சத்தியத்தை அறிகிற அறிவுகளை நம்ம வளர்க்கணும். என்ன இவர் ஆறுதலான வார்த்தையை சொல்ல மாட்டாங்கிறாரு, சத்தியத்தையே பார்த்தா எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது வசதி வேணும், அதாவது சோறு வேணும், வீடு இல்லை, கடை அடைக்க முடியல, மருத்துவ வழியா இருக்கு, தலை வழியா, இப்படி ஏதாவது ஒண்ணு ஆறுதலா டச்சு டச்சுன்னு ஏதாவது சொல்லி தள்ளி விடுவாருன்னு பார்த்தா இவர் சத்தியத்தை சொல்லி தெரிகிறாரே என்னையான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை யோவான் 8:32 சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 இருக்கு. ஆகவே தேவ ஆவியானவரை கொண்டு வரணும், அவர் செய்திகளை கொண்டு வரணும், சத்தியத்தை கொண்டு வரணும். இதுதான் முக்கியம். பிறந்தார் 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 நான் ஏன் பிறந்தேன்? எதுக்கு பிறந்தார் சொல்லுங்க? பிரியாணி சாப்பிடுறதுக்கா, புத்தாடை கொடுக்கறதுக்கா, வேட்டு போடுறதுக்கா, கும்பா முத்து ஆடுறதுக்கா? எதுக்கெல்லாம் பிறந்தார்னு சொல்லி இன்னைக்கு எவனுக்கு தெரியல. ஆனா அவரே சொல்றாரு, இயேசுவே நானே சொல்றப்பான்னு சொல்லி யோவான் 18:36-37 சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க, நான் பிறந்தேன், இதுக்காகவே வந்தேன், இதுக்காகவும் வந்தேன் இல்லை, இதுக்காகவே வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான். சத்தியம் சத்தியம் 3 தடவை வருது,
ஏன்னா சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு ஏசாயா 26 2 படி வாசலை திறவுங்கள் என்று அங்கே சத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் மிக முக்கியமானது தேவ பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்க. ஆகவே எத்தனையோ நாள் வந்து போறீங்க, எப்படி வர்றீங்களோ அப்படியே போறீங்க, ஆனா இன்னைக்கு அப்படி போக மாட்டீங்க. சத்தியத்தை அறிந்தவர்களாய் போவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூன்று விதமான வருகை என்று சொல்லும் போது, முதல் வருகை தான் கிறிஸ்துமஸ் நாளாக நம்ம கொண்டாடுறோம். கிமு கிபி என்று உலக வரலாறுலயே ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு தான் நம்ம டிசம்பர் 25 அருமையா கொண்டாடுறோம். 25 பிறந்தாரா ஒருத்த கேட்கிறான், 25 பிறந்தாரா? ஏதோ நம்ம வந்து நேமிச்சு வச்சிருக்கோம் ஐயா, நாட்களை நிச்சயித்துக் கொள்கிறவன் கர்த்தர்கிட்ட நிச்சயித்துக் கொள்றான்னு சொல்லி ரோமர் 14 பவுலே சொல்லிட்டான். அதனால நாங்க இந்த காலகட்டத்தை நிதானிச்சு டிசம்பர் 25 வச்சிருக்கோம். இந்த 25 மகிமை பாருங்க, தேவன் அந்த அந்த நாளை ஆசீர்வதிச்சதுனால எல்லா நாளும் ஆசீர்வதிச்சார். டிசம்பர் 25 பாருங்க, சுனாமி வந்தது 2004 26 தாங்குது. ஏன் 25 வரக்கூடாது, துக்க நாள் கொண்டாடுவான். ஏன் பெரியாரு டிசம்பர் 24 சாகுறாரு, எம்ஜிஆர் டிசம்பர் 24 சாகுறாரு. சம்பவங்கள் முழுவதும் ஜெயிலில் செத்தது போற கொண்டு, தண்ணி வந்து அழிஞ்சது போற கொண்டு டிசம்பர்லே தான் வருது. ஆனா 25 மட்டும் தப்பு. ரகசியம் என்ன? 24 துக்கம் கொண்டாடுறான், எம்ஜிஆர் செத்துட்டாரு, கருப்பு ட்ரெஸ் போட்டு அண்ணா துக்காக்காருங்க. டிசம்பர் 25 செத்துருந்தா கிறிஸ்துமஸ் துக்க நாளா போயிருந்த? இந்த பாருங்க எவ்வளவு அற்புதமா நம்ம கண்ணுக்கு முன்ன சரித்திர சான்னு சொன்னேன். ஆகவே கர்த்தருக்குன்னு ஒரு நாளை விசேஷித்தா அது கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு டிசம்பர் 25 என் பிறந்திருக்காருல, பிறந்தது உண்மைதானே? ஆகவே அந்த நாளை ஒரு நாளை குறிப்பிட்டு இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்வதில் என்ன தவறு இருக்கு? இதுல இருந்து ஒரு வாரம் கணக்கு பண்றாங்க. 1 ஜனவரி 1 வந்த உடனே கிமு கிபி வரலாறு வருஷமே 2024 மாறுது. இன்னைக்கு இப்ப எடுத்துக்கிட்டா இயேசு வந்த தேதியை கரெக்டா சொல்லலாம். இப்ப எடுத்துக்கிட்டா எப்படி எப்படி சொல்லலாம்? 2023 12 இன்னைக்கு 26 தேதி தயத்தை முதல் கொண்டு சொல்லலாம் இயேசு வந்தது இவ்வளவு நாள் ஆகுது. எந்த தலைவருக்கும் எந்த மகானுக்கும் இந்த புகழ்ச்சி இல்லை. ஆகவே முதலாம் வருகை இயேசு பகிரங்கமா இந்த உலகத்துல பாரகனா பிறந்தது உலகமே ஒப்பு கொடுக்கும். அவன் நம்புறானோ இல்லையோ, ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, புத்தர் ஏசி காந்தி பிறந்தது பூமியில இருக்காரு பாட்டு பாடுறானே, பிறந்தது உண்மையு ஒத்துக்கிறாங்க. அது போது அதுதான் முதல் வருகை. இயேசு இந்த உலகத்திலே பாரகனா பிறந்தது முதல் வருகை. முதல் வருகை புரிஞ்சுக்கங்க. இரண்டாம் வருகைன்னு சொல்லும் போது வசனம் கரெக்டா போட்டுருக்கு. இரண்டாம் வருகைன்னே போட்டுருக்கு. எதிரே 9 27 படிக்கும் போது, இரண்டாம் முறை அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று அங்க போட்டிருக்கு. இரண்டாம் முறையினே போட்டிருக்கு. இரண்டாம் முறையினே அந்த வார்த்தை தெளிவாகவே போட்டிருக்கு. ஆகவே முதல் வருகை சொல்றது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், இரண்டாம் வருகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டாம் வருகையிலே இந்த ஒளிவு மலையில அவர் பாத தங்கும்னு சொல்லி அப்போஸ்தலர் 1 9-11 வரை நீங்க பாத்தீங்கன்னா ஏசு எல்லாரும் கண்களும் காண எடுத்துக்கொள்ளப்படுறாரு. முதல் வருகையில வந்துட்டு உயிர்த்தெழுந்து 40 தரிசனம் கொடுத்துட்டு எல்லாரும் கண்களும் காண அவர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவன் அவரை எடுத்துக்கொள்றாரு பரலோகத்துக்கு. ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்ல போனா 500 பேருக்கு மேல பார்த்தாங்க இருக்கு. சீசர்களே 120 பேருக்கு போட்டிருக்கு. அத்தனை பேர் கண்களும் காண போகும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேவ போக வந்து அவங்க வார்த்தை சொல்றான், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க,
உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தொல்லி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்ப முதவருக எப்படியோ அப்படியே இரண்டாவர்கள் இருந்தாக்கா அது இரண்டாவர்கள் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. சகரியா 14 அதிகாரத்திலே 4 வசனம் 5 வசனத்திலே தேவரீர் வருவீர், அவருடைய பாதம் கிழக்கிலே ஒளிவமலையின் மேல் அந்த அந்த பாதம் தங்கும். தேவரீர் வருவீர், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. இரண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, பெரிய பரிசுத்தம் ரொம்ப கூட்டமே வருது அங்கே. அந்த ரகசியத்தை தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. யூதா 15 வசனத்திலே 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு சொன்னதே அந்த யூதா சொல்றான் நமக்கு. ஆகவே இரண்டாம் வருகையில் அவர் வரும்போது 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாரே, அது எப்படி? இரண்டாவது வந்த பிறகுதானே 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார் இருக்கு. வரும்போதே ஒரு கூட்டத்தோடு வர்றாரே, அந்த பரிசுத்தவான்களோடு வர்றாரே. அந்த பரிசுத்தவான்கள் யாரு? எவர்கள்? எப்படி அவர்கிட்ட போனாங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கிடைதான் மூன்றாவது வருகை என்று சொல்லப்படுகிற ரகசிய வருகையை பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கு தெளிவாக சொல்ல போறேன். ரகசிய வருகையை சிலர் மறுதளிக்கிறாங்க. ரகசிய வருகையெல்லாம் கிடையாது, தெரியல உங்களுக்கு. அந்த அந்த வருகையே ரகசிய வருகை என்று சொல்றாங்க. அந்த வசனத்துல இருக்கான்னு கேட்கிறான். ஒன்னு தெசலோனிக்கேயர்களே 4 அதிகாரத்திலே 15-16 அதுல படிக்கும் போது கர்த்தருடைய வருகை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians 15:51 இதுவோ ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு அங்க பவுல் சொல்றான். அந்த ரகசியத்தையும் இங்க கர்த்தருடைய வருகையை ரெண்டு சேர்த்தா என்ன வருது? ரகசிய கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை. இது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சொன்னது ஒரே ஆளு, சொன்னது ஒரே நிகழ்வு, ஒரே சம்பவம், ஒரே காரியம். அங்கே கொஞ்சம் இருக்கு, இங்கே கொஞ்சம். 4 சுவிசேஷம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு சுவிசேஷத்தில் இல்லாத ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் ரெண்டு கல்லர்களும் இயேசுவை தூசித்தாங்க இருக்கு, வஞ்சாங்க இருக்கு. இன்னொரு சுவிசேஷத்தில் ஒருத்தர் திருந்துறாங்க. ஆமா, ஒரு சுவிசேஷத்தில் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கேளுங்கள் சொல்றாரு. இன்னொரு சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு அங்கே விளக்கம் போட்டிருக்கு. ஆகவே ஒரே இடத்துல ஒரே இடத்துல எல்லாத்தையும் எல்லாம் கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். பரிசுத்தாவியான கூட்டி சேர்க்கிறாரு, அதுதான் வெளிச்சமா சொல்லணும். மத்தே 1:21 இயேசுன்னு பேர் இருக்கு. மத்தே 2 கிறிஸ்துன்னு பேர் இருக்கு. ரெண்டையும் இணைச்சு இயேசு கிறிஸ்துன்னு ஏன் சொல்றோம்? அது எப்படி சொல்லலாம்னா, ஒரே பொருத்தம் தானே, ஒரே ஆக்கியம் தானே, இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லக்கூடாது? அந்த மாதிரி ஒரே அப்போஸ்தலர் பவுல் ஒரே நிகழ்ச்சி ஒரே சம்பவத்தை அங்க கொஞ்சம் சொல்றான், இங்க கொஞ்சம் சொல்றான். ரெண்டையும் இணைக்கும் போது ரகசிய கர்த்தருடைய வருகை என்று அங்கே வருகிறது. ஏன் ரகசிய வருகை அப்படின்னு ஏன் அதுக்கு பேரு அப்படின்னு கேட்டா, சித்தப்பா நீங்க இதோட 3 தடவை வந்திருக்கீங்கன்னு சொல்லி வந்த உடனே சொன்னாரு. குடும்பத்தோடு வந்தது ஒரு முறை, இப்ப குடும்பத்தோடு நான் வந்திருக்கேன் 2 முறை நீங்க வந்திருக்கேன். இன்னொரு முறை இந்த வீட்டுக்கே வராம இடையிலேயே ஒரு கூட்டம் வச்சு அப்படியே போயிட்டேன், இங்க வரல. நான் இங்க வந்தாத்தான் நான் 2 முறை வர்றதுன்னு அர்த்தமாகுமே தவிர, அங்கிருந்து அப்படியே போனது 3 தடவை அர்த்தமா இருந்தாலும் இங்க வராததுனால இது வந்து இதையும் சேர்த்து இங்கேயும் வந்துட்டேன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. அங்கிருந்து அப்படியே போயிட்டேன். அந்த மாதிரி விளக்கத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி இந்த பூமியில காண்பிதிச்சு
33 வருஷம் இந்த பூமியில நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா விதமான பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவிச்சு ஒரு பாவம் இல்லாத குற்றமற்ற பிரதான ஆசாரியராய் பரிசுத்தராய் என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யாரு என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி யோவான் 8:46 சவால் விட்டு கேட்டாரே, இன்ன வரைக்கும் எவனும் பதில் சொல்லல. அந்த மாதிரி பரிசுத்தமாய் எல்லா விதத்திலும் வாழ்ந்து காட்டினது முதல் வருகை. இரண்டாம் வருகையில 1000 பரிசுத்தவான்களோட வர்றாரு. இது இரண்டாம் வருகை இந்த பூமிக்கு. இந்த பூமியிலேயே வராம காலே மிதிக்காம வானத்துல வந்து அப்படியே ஜனங்களை எடுப்பதுக்கு பேரு ரகசிய வருகை. இந்த பூமிக்கு வரல அவரு, அதுதான் அந்த பேரு ரகசிய வருகைன்னு சொல்றோம் நம்ம. அந்த பேர் இன்னைக்கு இதை பத்தி தெளிவாகும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 16:17 பார்க்கும் போது, ஆகாயத்தில் மேகங்களுடனே கிறிஸ்துக்குள் மரித்தவங்க அவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடுக்கும் நாமும், செத்து போயில உயிரோடுக்கும் நாமும் அவர்கள் அவர்களோடு குறை. ஆகாயத்தில் அந்த ஆகாயம் வார்த்தை அங்க வருது, ஆகாயத்தில் மேகங்கள், பூமியில் அல்ல மண்ணில் அல்ல. இத முத புரிஞ்சுக்கேன். ஒரு எழுத்தாயிலும் ஒரு உறுப்பாயிலும் ஒளியாது சொல்லும் போது இதெல்லாம் கவனிக்காம ஒருத்தன் சொல்றான், அதெல்லாம் ரகசிய வருகை இருக்கா, அதெல்லாம் அது வேற, அது எக்காரம் போது கேட்குதான்னு கேட்கிறான் ஒருத்தன். ஆகாயத்தில் மேகங்கள், வானத்தில், இதெல்லாம் எங்க போச்சு? அந்த வசனம்லாம் எங்க தொலைக்க முடியும்? ஆகவே இந்த பூமியில் அல்ல, ஆகாயத்தில் மேகங்கள்ல அவர்களோடு கூட, பின்பு உயிரோடு நாம் செத்து போயிடல. அப்ப எப்படி மாம்சம் ரத்தமும் பரலோகத்தை சூழ்ந்திருக்காதே, உயிரோடு எப்படி போனான்னு கேட்டா பவுல்தான் விளக்கம் கொடுக்குறான். 1 Cor 15:50 மாம்சம் ரத்தமும் வந்து பரலோகத்தை சூழ்ந்திருக்குது இல்ல, ஒரு ரகசியத்தை சொல்றேன், 51 ரகசியத்தை சொல்றேன், நாம் எல்லாரும் முத்திரை அடைவதில்லை. கடைசி எங்காலம் முடிக்கும் போது ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? மருமமாக்கப்படுவோம். மருமம் அது எப்படி உயிரோடு இருக்கும் போது எப்படிதான் மருமம் கேட்டா, மத்திய 17 இயேசு மருமமானார்ல, உயிரோடு இருக்கும் போதுதான் அவர் சாகல, உயிரோடு இருக்கும் போதே அவர்களுக்கு முன்னாடி என்னானார், மருமமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அதுபோல அவருடைய மனவாட்டு என்ற ஸ்தானத்தில் உடையவர்கள் அவருடைய மக்கள். இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பிவிக்க, 66 தப்பிவிக்க, மகா உபத்திரவத்துக்கு தப்பிவிக்க, கள்ள தீர்க்கதரிசிக்கு தப்பிவிக்க, உலகம் முழுவதும் சோதனை காலத்துக்கு தப்புபடி வாக்கு பண்ணியிருக்கிறார். முன்னாடியே இதெல்லாம் நான் காப்பாற்றுவேன் வாக்கு பண்ணியிருக்கேன். அதுக்காகத்தான் அவங்களை மருமப்படுத்தி எடுத்துக்கிறேன். வெளிப்படுத்த 3:10 உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு, பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வசனத்தை கேவலிங்க. உலகம் முழுவதும் சோதனை வரும், நம்ம வீட்டில் வர்ற சோதனை இல்லை, நம்ம வீட்டில் அன்றாடும் மனசுல தெரியாது சோதனை எல்லாம், வேற சோதனை உங்களுக்கு வேறு இல்லை, அது அன்றாடும் வர்ற சோதனை. 1 Cor 10:13 இருக்கு, அது அன்றாடும் வர்ற சோதனை. அந்த சோதனையை ஏசு சொல்லலை. உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதைத்தான் பரமண்ட ஜபத்தில் இயேசு சொல்லிக் கொடுத்தேன். மத்திய 6:9-13 வரை பரமண்ட ஜபத்தில் சொல்லிக் கொடுக்கும் போது, சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ரட்சிப்பு தான் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆகவே இந்த எத்தனையோ நானா பிரசங்க கேட்டு ஆராதனை வர்றவங்க, நீங்க புரிஞ்சுதான் ஆகணும், புரிய வைக்காம போறது இல்லை நாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு இமை பொழுதுல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உயிரோடு மருமமாகப்பட்டு எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய போறாங்க. இப்ப இந்த இஸ்ரேலில் சட்டம் நடந்துருச்சு, 21 இஸ்ரேல் சேனைகளால் சொல்லப்பட்டிருக்கிறதை காணும் போது அதன் அழிவு சமீபமாயிட்டு அறிஞ்சிக்கங்கன்னு சொல்றாரு. இப்ப எருசலேம் சேனையிலாவது சொல்லப்பட்டிருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கு, இவங்க கொஞ்சம் நிறுத்தினவன் திரும்ப மறுபடியும் அடிச்சுட்டு இருக்கான், ஜனங்கள் செத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஐநா சபையில இருந்து ஒரு சமாதான தூண்ட மாதிரி ஒருத்தன் வருவான்,
இன்னைக்கு யுத்தத்தை நிறுத்த சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஒரு சூதக ராஜா, சாமர்த்தியம் உள்ளவன், ஒரு திறமசாலி, ரொம்ப கிரிமினல் மைண்ட் உள்ள ராஜதந்திரமான அரசியல்வாதி மாதிரி ஒருத்தன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவா யுத்தத்தை நிறுத்த சொல்லி அந்த மசூதி ஒன்று இருக்கு அதை எடுத்து யூதர்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டி கொடுப்பான். இந்த வரைக்கும் தேவாலயம் கிடையாது, தேவாலயம் கட்டி கொடுப்பான். அப்ப தேவாலயம் கட்டுறதுக்குரிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா கட்ட போறான். எலிமினேட் என்ற குரூப்பு, சீவன் சங்கம் சொல்லி தெரிசல் என்ற ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, 13 பேர் கொண்ட குழு எலிமினேட் குரூப்னு சொல்லி அவங்க பேர். எல்லாம் ஒன்று யூதர்கள் தான், எல்லாமே யூதர்கள் தான் அவங்க எல்லாம். அந்த யூதர்கள் ஒருத்த வந்து சொன்னாங்க, இவன் ஏத்துக்குவாங்க, இவன் ஜாதி வெறி குடிச்சவன் யூத, இஸ்ரேல் ஜனங்க, மற்றவன் சொல்றது கேட்க மாட்டான். அவன் சமாதானம் சொல்றான், வந்து இவங்களுக்கு சமாதானம் பண்ணி கோயில் கட்டி கொடுப்பான். அந்த நேரத்தில் இவன் தான் மெசியா, இவன் தான் கிறிஸ்து, நம்ம எதிர்பார்த்த காலகாலமா எதிர்பார்த்தது இவன் தான் வந்து சாடுறான்னு சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னு சொல்லி 7 வருஷம் பண்ணுவாங்கன்னு தானியேல் புத்தகத்தில் ஒரு வாரம் சொல்ல முடியுது. அந்த ஒரு வாரத்தில் பாதி நாட்கள் முடிஞ்ச கூட பிறகு வலியின் காணிக்கையை ஒழிய பண்ணுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4 தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பார். அப்பதான் இஸ்ரேல் ஜனங்க கண்கள் திறக்க, ஆகா இவர் மெசியா இல்ல, கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து அப்படி தன்னை கடவுளாக சொல்ல மாட்டாரே, கடவுளுக்கு மேல தன்னை உயர்த்த மாட்டாரே, ஐயோ வஞ்சிக்கப்பட்டது என்று அவங்க கண்கள் அப்பதான் திறந்து குத்தின என்னை நோக்கி பார்ப்பாங்கன்னு சொல்லி சகரியா 12:10 எல்லாம் அழுவாங்கன்னு சொன்ன மாதிரி கிருபையின் காலம் அவங்களுக்கு கொஞ்சம் ஊற்றப்பட்டு எல்லாரும் இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் அதுக்கு பிறகு வணங்கு இருப்பாங்கன்னு சொல்லி ரோமர் 11:25-26 பவுல் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க ரசிக்கப்படலை, இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க கடினமா தான் மணந்துருவாங்க தான் இருக்காங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க, பிந்தினோர் நாங்க முந்தினோரா மனவாட்டின்ற இடத்து போயிட்டு இருக்கோம். ஆகவே அன்றி கிறிஸ்து வர போனா இப்ப அவனுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா சபை. 1 தெசலோனிக்கேயர் 2 நீங்க நல்லா 2 தெசலோனிக்கேயர் 2 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல். எவனாவது சொன்னா டென்ஷன் ஆயிடாதீங்க, உடனே பதறாதீங்க, உடனே இது பண்ணாதீங்க. கேட்டின் மகனாகி பாவப்பட சொல் வெளிப்பட்டார் ஒழிய அந்த நாள் வராதுன்னு ரொம்ப தெளிவாவே சொன்னாங்க. அந்த பாவ மனுஷன் தான் பாலாக்க அருவருக்கும் சொல்லி 24:14 டானியேல்ல சொன்னதை இயேசு அங்கே சுட்டி காட்டினார். அந்த அந்திகிறிஸ்து வெளிப்படுறதுக்கு சபை தடையா இருக்கு. அந்த தடையை நீக்கும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த தடை சபை தான். பெந்தேகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் 2 பரிசுத்தாவியானவர் ஒரு பூமிக்கு வந்து சபை தொடங்கப்பட்டது. அந்த சபை தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதுக்கு பேரு தான் சரீரமாகிய சபை. எபேசியர் 4:12-13 கிறிஸ்தின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலர் அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷராகவும் மேற்புறாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இருக்கு. அஞ்சு விதமான பிரிவுல இந்த சபை பக்தி விருத்தி உண்டாக்க அந்த சபைக்கு தலை வந்து கிறிஸ்து. தலைனா தலைவர் அர்த்தம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவைகளுமாக இருக்கீங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12:27. ஆகவே இந்த சரீரமாகி சபை பெந்தேகோஸ்து நாள்ல உருவாகி காலில் இருந்து உருவாகி இப்படியே ஆவியானவர் கட்டிக்கிட்டே வந்து கழுத்து வரைக்கும் இப்ப வந்துச்சு. தலைய கட்ட மாட்டார், ஏன்னா தலை ஏசு அங்க இருக்க மேல. அந்த தலையும் இந்த இந்த சரீரமாகிய இந்த முண்டம் முண்டம்னு சொன்னாதான் தெரியும். இப்ப புருஷன் இல்லாத பெண்களை என்ன சொல்லுவாங்க, கோச்சிக்கிறாங்க, முண்டச்சி தலையில சிரிக்கு தலை யாரு, புருஷன். புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலை தேவன் சொல்லி 1 கொரிந்தியர் 11:3 இருக்கு. அந்த அடிப்படையில தான் சொல்றேன், விளக்குறதுக்கு தான் சொல்றேன், வையல உங்களை. ஆகவே மனவாறு இல்லாவிட்டா தலை இல்லாத பொம்பளை, அதனால முண்டச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. இப்ப இந்த காலத்துல ஒரு தவறா தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நாகரிகமா வயிறான வலது பாசத்திலே நமக்காக பருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப
ஆகி நடந்து கழுத்து வரைக்கும் வந்தவுடனே மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை துக்கப்படுத்தாதீங்க சொல்லி எபேசிய 4:30 அந்த மீட்கப்படும் நாள்ல இந்த உலகம் முழுவதும் அந்திகிறிஸ்து ஆட்சி பிரபலமாகும் போது 666 முத்திரை தரிப்பிக்கப்படும். இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் சில திருப்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சிலாக சில வெளிநாடுகளில் சில காரியங்கள் நடந்துருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே தேர்தல், ஒரே இறைவன், ஒரே மதம் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தலைவனா அந்திகிறிஸ்து வரப்போறான். அவன் தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்கார்ந்தான், உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த 666 என்ற இந்த இலக்கை உலகம் முழுவதும் கட்டளையிடுவான். இப்ப ரேஷன் அட்டை இல்லாட்டினா எப்படி அரிசி கிடைக்காதோ, பருப்பு கிடைக்காதோ, சக்கரை கிடைக்காதோ, அதுபோல இந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில 666 இல்லாத தேச துரோகின்னு என்ன பண்ணுவான், இந்த நாட்டுக்கே அவன் சாப கேளுந்து என்ன பண்ணுவான், நாட்டுல அவன் முடிவிருக்க முடியாது. அந்த அளவுல ஒரு உபத்திரம் காணும். அதுக்கு பேர் தான் மகா உபத்திரம் சொல்றது. அந்த மகா உபத்திரவத்துக்கு உலகம் முழுவதும் வருகிற, உலகம் முழுவதுன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்தவ இருக்கான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தனால உலகம் முழுவதும் கொண்டாடுறான். ஒரு நாடு இல்ல, ஒரு தெரு இல்ல, ஒரு ஊர் இல்ல, உலக ரட்சகர் அவர் உலகமே அவரை கொண்டாடக்கூடிய அளவுல, உலக நாடுகள்லாம் கொண்டாடக்கூடிய அளவுல வரும்போது உலக நாடுகள் எல்லா கிறிஸ்தவ நாடுகளுக்கும் சோதனை வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும். இஸ்ரேல் நாட்டில் பெஞ்சமின் நாத்தானியானு ஒரு தீர்க்கதரிசி ஒரு பிரதமர் இருக்க, இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பேர் நான் சொல்றேன், என்ன சட்டம் போட்டிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவங்க அங்கே ஊழியம் செய்யக்கூடாது, இயேசுவை அறிவிக்கக்கூடாது, அங்கே ஆராதனையே நடத்தக்கூடாது. இப்போ சட்டம் போட்டிருக்கான் தெரியுமா யாருக்காவது? சொந்த பிறந்த ஊர்ல இயேசுக்கு இடம் இல்லை. எப்படி இந்தியாவில் புத்தர் பிறந்ததுனால புத்தருக்கு மதிப்பு இல்லாமல் மதமே அழிஞ்சு வெளிநாடுகள்ல பறந்ததோ, அதுபோல இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர்ல சுவிசேஷம் சொல்லக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, செய்தா தண்டனை சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்ப அதனால அவனோட ஒப்புரவாகி நம்ம இந்தியா அரசாங்கம், ஆஹா இவன் தான் கிறிஸ்தவனுக்கே எதிரியா இருக்கானே பரவாயில்லையே, அவங்களோட இவன் ஐக்கியமா இருக்கான். ஆகவே உலகம் முழுவதும் கிறிஸ்தவனுக்கு விரோதமா எழுப்ப போகுது, அது உண்மையான கிறிஸ்தவனுக்கு விரோதமா எழுப்ப போகுது. போலிகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான், மதுரை மேல கூட போற மாதிரி, இங்கிட்டு தாவுவான், அங்கிட்டு தாவான், அரசியல்வாதி மாதிரி. ஆனா உண்மை உள்ள தேவ பிள்ளைகள் நிற்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த சோதனை வரும். அந்த சோதனைக்கு நான் காப்பாற்றுவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:10 மறந்துடாதீங்க, வெளிப்படுத்தல் 3:10 அதை மட்டும் தயவு செய்து படிக்க, சத்தமா படிக்க யாராவது. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேலும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சொல்றாரு வருகிற காரியங்கள் தப்பி 20:36 இனி நடக்க போகிற இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் நீங்க தப்பி மனசுகுமார முன்பாக இருக்க பார்த்துவார்களா என்ன பண்ணுவதற்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தல் சொல்லி இயேசுவே சொன்னார். தப்பி அந்த வார்த்தை புள்ளி வச்சிருப்பாங்க, தப்பி அதான் ரகசியம் எடுத்து இதெல்லாம் இதெல்லாம் தப்பணும். ஆகவே இந்த பூமிக்குரியதையே நம்ம பார்த்துட்டு இருந்தா எப்படி தப்ப முடியும்? எப்படி தப்ப முடியும்? நாலு நாட்களும் மழை பெய்யும், தண்ணி வந்து கர்நாடகத்துல இருந்து தண்ணி, காவேரி தண்ணி கிடைக்கல கிடைக்கல, இவ்வளவு தண்ணி கிடைச்சிருக்கு, அப்ப என்ன செய்ய போற? எல்லாம் உலகத்துக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான்.
இயேசு உலகத்துக்காக வேண்டி கொள்ளல. யாருக்கா தெரியுமா? அந்த எவனுக்கா தெரியுமா? கட்டியே தப்பா முழங்காலிட்டோமா? அந்த மாநிலத்துல ஒருத்த ஜெயிச்ச மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தீய போட்டு கொடுத்துறாயா? அக்கினி வந்து இறங்கி எரிய போதா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோவான் 17:9 எவனுக்கு இந்த வசனங்கள்லாம் எவனுக்கு கண்ணுக்கு தெரியாது? ஏன்னா பிசாசு கூண்டாயிட்டான். 2 Corinthians 4:4 சுவிசேஷத்தை அறியாதபடி மனக்கண்களை பிசாசு கூண்டாயிட்டான்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. யோவான் 17:9 மட்டும் படிங்க. அதாவது சீசர்களுக்காக இயேசு வேண்டிக் கொள்றாரு. இந்த வசனத்தை குறிச்சுக்கீங்க. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவனுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவங்க உங்களுடையவங்களா இருக்கிறாங்களே, அவங்களை காப்பாத்தியாகணுமே. என் நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களே, என் சீசர்களா இருக்காங்களே. அந்த சீசர்களுக்கு தான் அப்போ 11:26 முத கிறிஸ்தவர்கள் பேர் வந்தது. கிறிஸ்தவர்கள் சொல்றது ஒரு மதமோ ஜாதியோ கூட்டமோ அல்ல, இயேசுவை தரித்தவர்கள். கலாத்தியர் 3:27-28 அன்றைய கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானசாரம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அதுல யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பொண்ணு என்றுமில்லை, அடிமை என்று ஒன்றும் இல்லை. கர்த்தருக்குள்ள எல்லாம் ஒன்றும் கொண்டு எல்லாம் தரிச்சவங்க, அதான் கிறிஸ்தவங்க சொல்றது. இயேசுவை தரிச்சவங்க அவங்களை எப்படி விடுவாரு? ஆகவே உலகத்துக்காக வேண்டி கொள்ளல. எல்லாம் இந்த ரகசியம் குறித்து இன்னைக்கு முழுவதும் உலகத்துக்காக தானே வேண்டி கொள்றான். எவனாவது ஆத்மா ரசிக்கப்படாது சொல்றானா? ரெண்டாம் வகையை சொல்றானா? எடுத்துக்கொள்ளப்படுறத பத்தி சொல்றானா? 1000 ஆண்டு அரசாட்சியை சொல்றானா? அந்திக்கிருதனை சொல்றானா? கண்ணர் தெரிதரிசியை சொல்றானா? எதை சொல்றான் இன்னைக்கு? எந்த யாரு சத்தியத்தை பேசுறான்? ஆகவே தேவ பிள்ளைகளே, இனியும் இன்னும் இவங்க இவங்க இவங்களை பின்னாடி போறதோ இவங்களை நம்பி இனிமேல நம்ம அலையிறதோ இதோட இந்த வருஷத்தோட நிறுத்திருக்கேன். நித்யானந்தான் சொல்றாரு இன்னொரு நான் தான் ஆதிபராசக்தி அம்மா அம்மா வந்துட்டேன்னு ஒரு அம்மா சொல்றது. இப்படி புரிஞ்சாதி சொல்லிட்டு போறான்னு பார்த்தா நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்ற அநேக நான் தான் கடவுள், நான் தான் சாமி. இப்ப பேசினாரு, இப்ப நேத்து வந்து டீ குடிச்சுட்டு போனாரு ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப ரூம்ல வந்து டீ குடிச்சு போனாரு ஏசு. இப்பதான் என்கிட்ட பேசினாரு. என்னன்னு கேட்டேன், அந்த அளவுல கரண்ட் இருக்கானா? எப்படிதான் இவங்க எல்லாம் பின்பற்ற முடியும்? அன்னைக்கு நைட்டே சாதுறாங்க. அதை பத்தி எவனும் சொல்லலையே. நைட்டு பருத்தவே செத்துட்டான் தானே. என்ன செய்ய? இந்த மாதிரி ஏகப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசுவின் பேராலே ஜனங்களை வந்துட்டு இருக்காங்க. இனியும் நம்ம இவங்களை பின்பற்றி புண்ணியில் இவங்களை எப்படி அடையாளம் கண்டது கண்டுகொள்ளணும்னு சொன்னா ஒரு ரகசியம் சொல்றேன். எதிரே 11:20 ஆடுகள் பெரிய மேய்ப்பராகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு அந்த வசனம் போட்டிருக்கேன். ஆடுகளின் பெரிய மேய்ப்பர், அந்த பெரிய மேற்பரும் தான் பேராயர் சொல்றோம். மேற்பரு ஆயர் எல்லாம் ஒண்ணுதான். பேராயர் சொல்றது ஆடுகளின் பெரிய மேற்பர், பேராயர் என்று சொல்றது. அது யாரு? வசனப்படி யாரு? ஒன்னு பேர்ல 5:4 பேருவே சொல்றான். பிரதான மேற்பர் வெளிப்படும் போது வாழாத கிரீடத்த பெருவிங்கன்னு சொல்லி அந்த பேருவே சொல்றான். பிரதான மேற்பர் சொல்லி யார சொல்றான்? யார சொல்றான்? அதிகமா பெரிய இருக்கான்னு சொல்லி எப்படி
எல்லாம் தூக்கி என்ன ஊசியா போட்டு டாக்டர். அப்படியே இந்த அப்பா இவன் பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம் ரெட்டு ஜவரெட்டு, அப்படியே நாளைக்கு செத்துட்டா நாளைக்கு போயிடும். அதனால மனுஷன் மனுஷன் தாயா, பவுல விட ஒரு பெரியாவா சட்டைகளை கிழிச்சிட்டான். அப்போ சொல்ல 14 அதிகாரத்துல தேவர்கள் மனசு பூமெடுத்து வந்துட்டாங்க, புரோஜாரிய பூமாலை கொண்டு வர்றாங்க. சார் பருவனும் பரணபாவும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நாங்களும் உங்களை போல பாடுல மனுஷன் எங்களை ஏஞ்சாச்சு. அது இல்லையா ஊழியக்காரே? அப்போ சொல்ல 10:25-26 பேரு கோர்நேல் வீட்டுக்கு வர்றான். நூற்றுக்கு அதிபதி பெரிய மனுஷன், காலில் விழுகுறான் சாச்சு தாங்கம்மா தெய்வமே. அவன் தூக்கி எடுத்து எழுந்துடும், நானும் ஒரு மனுஷன் தான், சாதாரண மனுஷனா, சாதாரண மனுஷனா. அதுக்கு முன்னாடி ஒரு கிழவி உயிரோடு எழுப்பிடுவேன். அப்போ சொல்ல 9:9 தொக்காரில் ஒரு பொம்பளைய செத்து போனவன் குளிப்பாட்டு வச்சிருக்கான், தொக்காலே எதிர்ப்பா இருந்துச்சுட்டான். அப்படிப்பட்ட ஒரு பேரு, நானும் ஒரு மனுஷன் தாயா, ஏன் காரில் ஏன் விழுகிற அவன் தாயா ஊழியக்காரனே? அவன் பெருவன் நான் சிறுவன் சொன்னானே யோவான் சானே, அவன் தாயா ஊழியக்காரனே? இன்னைக்கு உள்ளங்க முழுவதும் அப்படியே தப்பா மத்த தலை பார்க்க நேரம் பெரிய பெரிய மாலை சாகும் போது போடுறது, இப்பயே போடுவான் சாலட்டு வண்டி பூவு பூவு தூவிக்கிட்டே நடந்து வர்றான், பூவு தூவிக்கிட்டே போடுறான் ஒட்டு முடிய வச்சுக்கிட்டு. இதை எப்படிதான் இவனை நம்ப முடியும்? நம்ம மயில வச்சு மயில அவன் வீச மயி சினிமா காரன கூட தோத்துருவானே. அப்படியே அழுதது மாதிரி ஜபம் நல்லா, அது வீடியோ எடுக்கிறோம். அப்ப கண்ண தடுத்து பாக்க நல்லா வீடியோ எடுக்கிறியா? வீடியோ எடுக்கிறேன். இதை விட மக்களை முட்டாளாக்குறான் எப்படி? ஜனங்க பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்றான் மாயக்காரரே ஐயோன்னு சொல்லி ஏசு அன்னைக்கே சபிச்சாரி திட்டினாரு. இன்னைக்கு எவனுக்கு அந்த வெளி போனது இருக்கு? அதனால தேவப்பிள்ளை இரண்டாம் வருகையில அவர் வரப்போகுது, 1000 பசுத்தவான்களோட வரப்போறாரு. ஆனா வரப்போது அந்த பசுத்தவான்கள் யாரு என்ற கேள்விக்குத்தான். மகா உபத்திரவத்துக்கு, இந்த சோதனை காலத்துக்கு, அந்திகிச ஆட்சிக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, இந்த உத்தரவுக்கு தப்பிக்க மேகத்திலே ஆகாயத்தில் அவர்களோட கூட இயேசு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க இருக்காங்கல்ல, முதல்ல எழுந்திருக்காங்க, பின்பு உயிரோடு இருக்கிறவங்க அன்னைக்கு தக்குன்னு அப்படியே அவங்களோட சேர்ந்து மருவமாகி அப்படியே மேகத்திலே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசு பூமிக்கு வரல. அது போல புரிஞ்சுங்க, பூமிக்கு வரல, ஆகாயத்தில் மேகங்கள்ல அந்த வசனத்தை பார்த்துங்க. அதுக்கு பேருதான் ரகசிய வருக அல்லது எடுத்துக் கொள்ளப்படுதுன்னு சொல்றோம். அதான் தப்பின்னு சொல்ற, அதான் தப்பிப்பேன்னு சொல்ற. என்னத்தை ரச்சித்தார், எதை ரச்சித்தார் படிக்க?
இயேசுவை நம்ம காணாம இருந்தோம், அவரிடத்துல நம்ம அன்பு கூறுறோம், நேரடியா இயேசுவை நம்ம பார்க்கல யாரும், அவரிடத்துல நம்ம விசுவாசம் வைக்கிறோம், சொல்ல முடியாது மகிமையாக நடந்தது மாதிரி சந்தோஷமோட கழிவு உண்டு. இந்த உபகாவசனத்தை மறக்காதீங்க, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அடைய போறீங்க இல்ல அடைகிறீர்கள், இதுதான் முதல் வருகை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சத்தியத்தை கொடுக்க சாட்சி கொடுக்க பிறந்தார்ல, ரட்சிக்க வந்தேன்னு சொன்னார்ல. இந்த ரட்சிப்பு எந்த ரட்சிப்பு புரிஞ்சுங்க, ஆத்துமா ரட்சிப்பு, ஆத்துமாவில ரட்சிக்கப்பட்டாச்சு. அந்த விசுவாசம் பழைய ஏற்பாடு விசுவாசம் இல்ல, இயேசு தொடங்கின விசுவாசம். விசுவாசத்துல ரெண்டு விதமான விசுவாசம் இருக்கு, பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. எபிரேயர் 11 உள்ளது பழைய ஏற்பாட்டு விசுவாசி, இவங்க எல்லா விசுவாசத்துல நச்சாட்சி பெற்றிருந்து வாழ்ந்து பண்ணப்பட்டது அடையாம போறாங்க சொல்லி அந்த 39:40 சொல்லிட்டு, எபிரேயர் 12:1 விசுவாச துவங்கிறதும் முடிக்கிறதுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்படின்னு போடுறோம். புதிய ஏற்பாட்டில் எவனும் விசுவாசிக்க முடியாது, அங்க எவனும் சொல்ல முடியாது. அந்த இதுதான் புதிய ஏற்பாட்டு கொள்கைப்படி இயேசு தொடங்கின அந்த விசுவாசம் என்னன்னா, இயேசுவை தேவகுமாரன் சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் தான். வழி நடத்த
ஆவியின் முதல் பழங்களை பெற்ற நாம் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று பவுல் அங்க எழுதுறாங்க. ஆவின் முதற் பழங்களை பெற்ற நாமும் கூட, ஆவின் முதற் பலன் என்ன, பெற்றது என்ன, என்ன விசுவாசத்தின் பலனாகிய, இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இல்ல ஆத்துமா கிறிஸ்துவை தேவகுமாரி நீ விசுவாசிக்கும் போது அதுக்குரிய ஒரு பலனை, முதல் பலனை கொடுக்கிறாரு. அதுக்கு என்னது? ஆத்மா லட்சியம். அதான் முதல் பலன். அதான் ரோமர் 8:23 முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, இரண்டாவது சரீர மீட்பு வர்றதுக்கு காத்திருக்கிறோம், தவிக்கிறோம். தவிக்கிறது ஆவி, சரீர மீட்புன்னா சரீர ரட்சிப்பு, அந்த அர்த்தம். சரீர மீட்பு ரட்சிப்புன்னா சரீர சாவே இல்லாம, சரீரத்துல மரணமே இல்லாம, அப்படியே அந்த சரீரத்தை அப்படியே மேல தூக்குதான் சரீர மீட்புன்னா. அப்போ யோவான் 11:25 இயேசு அதை பத்தி மார்த்தாள் சொன்னார், நானே வழி உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அதான் முதலாக இருந்திருக்கிறது. உயிரோடு இருக்கிற நான் அந்த வசனத்தை பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நான் அந்த வசனத்தை படிங்க, உயிரோடு இருந்து சாகாம விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த வசனத்தை குறிப்பு என்னைக்கு சாகவே மாட்டான், அந்த அந்த நாட்கள்ல அந்த நேரத்துல மரண சரீர மரணமே வராது. அதே மரணம் மரணமே ஒரு கூறுங்க, பாதாளமே ஒரு தேவங்க சொல்லி 1 Corinthians 15:51 சொன்னது அந்ததுதான், மரணமே ஒரு கூறுங்க, பாதாள மரணத்தை ஜெயிக்கிறாங்க. மரணமே இல்லாத ஒரு உலகத்திலேயே தேவன் ஒருவர் தான் அந்த இடத்துக்கு போறாயா மனுஷன். இயேசு கூட மரணம் அடைஞ்சாரு. தேவன் ஒருவர் தான் மரணம் இல்லாதவர். 1 Corinthians 6:16 இருக்கு, சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சாவே இல்லை அவருக்கு. அந்த இடத்துக்கு போறாயா மனவாட்டி? அதான் இயேசு சொன்னார், நான் அடைந்த காரியத்தில் இல்லை, என்னை விட அதிகமா நீங்க அடையுங்க சொன்ன விசுவாசிக்கிறேன் அடைவான்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். அங்க போட்டு 2 Corinthians 3:18 மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறோம். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அது இந்த பூமியில் அல்ல, ஆகாயத்தில் மேகங்கள்ல அங்கே நடக்கிற ஒரு சமூகம். அதுவும் கத்துடைய வருகையில் தான் போட்டிருக்கு. வானத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள் மேகங்கள் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுது கட்டுடதே கூட இருப்போம் அந்த 1 Thessalonians 4:17 இவ்விதமா எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எப்பொழுது கட்டுடனே கூட இருப்பாங்க. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது கூட இருப்பாங்க, அந்த அர்த்தம் தான். கல்யாணம் ஆயிட்டா மனைவி விட்டு போக முடியுமா? கல்யாணம் இல்லாவிட்டா தனியா இளவட்டமா வந்தாரு. முத கல்யாணம் மத்திய வானத்துல ஆயிடுச்சு, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி மேல தூய தூக்கிட்டாரு. ரெண்டாவது வரும்போது அந்த மனவாட்டியோட தான் வர, அதான் 1000 பசுந்தவான்கள் வெளிப்படுத்த 19 Chapter வெள்ள குதிரையில வர்றாரு. அவர் பின்னாடி வெள்ள குதிரை சேனைகளோட பின்னாடி வந்தது இருக்கு, அதான் மனவாட்டி சபை, அதான் ரெண்டா வருங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லியிருப்பாரு, நிறைய டைம் இல்ல. ஆகவே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது முதல்வர்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு இந்த பூமியில, இதே பூமியில காலு காலு மிதிக்கிறது இரண்டாவர்கள். அதுக்கு இடையிலேயே மேகத்திலே ஆகாயத்தில் வானத்திலே அந்த கிறிஸ்துவுக்கு 666 தப்பி வைக்க ஒரு பெரிய கூட்டத்தை எடுக்கிறாரே, தப்பி வைக்கிறாரே, பாதுகாக்கிறாரே.
அதுதான் ரகசிய வருகை. அவங்க எடுத்துக்குள்ள கொடுத்து வானத்திலே பரலோகத்திலிருந்து வானத்துல வர்றாரு. இயேசு, இயேசு மட்டும் வரல, தேவனும் வர்றாரு. ஒரு ரகசியம் சொல்றேன், தேவனும் இயேசு கூட வர்றாரு. முதல்ல ஆதாமுக்கு கல்யாணம் முடிக்கும் போது தேவன் தானே முடிச்சு வச்சாரு ஆதாம் ஏவாளுக்கு. அது மாதிரி இயேசு கிறிஸ்து ரெண்டாம் ஆதாம் மனைவிதான் ஏவாள் வந்து சபை. இந்த ரெண்டையும் கையை பிடிச்சி கொடுக்கும் போது தேவன் வராமையா இருப்பாரு. அங்க மேல போட்டிருக்க 13 ஒன்னு 4:13 நீங்க படிக்கும் போது மரித்தவங்களை தேவன் எப்படி எழுப்பினாரோ அவனோட கூட மரித்தவங்களையும் தேவன் அவனோட கூட கொண்டு வருவார். தேவன் வருவார்னே போட்டிருக்கு. இயேசுவையும் கூட்டிட்டு வருவார். இங்க கீழே இருந்து பரிசுத்தவான்கள் எழுப்பும் போது, கர்த்தருக்குள் மரித்தவங்க எழுப்பும் போது, அதுக்கு பிறகு உயிரோடுக்கும் எழுப்பும் போது ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி கொடுப்பாரு. இந்த எடுத்துட்டு இந்த சபையை எடுத்துட்டு போனது போறது பரிசுத்த ஆவியானவர். வித்தியாபுசனால இறங்கினவர் சபையை உருவாக்கிட்டு இருக்காரு இல்லையா, மீட்கப்படும் நாளுக்கு. இந்த ஆவியானவர் பெருமுச்சிகளோடு இப்ப சபைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சபைய இந்த பூமியிலிருந்து கிருபையை காண முடிஞ்சு வானத்துல இந்த ஆவியானவர் தான் கொண்டு போய் தேவன்கிட்ட கொடுப்பாரு. அந்த தேவன் இயேசு கிட்ட கொடுப்பாரு. கல்யாணம் தான் ஆட்டிருக்காரு. கல்யாணம் எவனுக்கு தான் இது நடந்தவர், எவனுக்கு இது புரியுது? ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான வருகை என்பது இந்த அர்த்தத்துக்கு தான் நான் தலைப்பு கொடுத்து பேசினேன். ஆகவே நாம் ஆயத்தப்படுவது 2 வருகையா? ரகசியம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ரகசிய வருகை. எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்தி கிறிஸ்துக்கு நீங்களாக, அமுத்தொழுந்தாக்கு நீங்களாக, ஒரு இமை பொழுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த மகா உபத்திரங்கள் இருந்து, இந்த 66 இந்த முத்துறையிலிருந்து, இந்த பிசாசு பிடியிலிருந்து நம்மை கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி அவரோட கூட வெற்றிக்குவார். அந்த 3 இந்த உபத்த காலம் முடிஞ்ச பிறகு அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு சீயோன் மலையில வந்து, அதாவது ஒளிவ மலையில வந்து இறங்குறதுக்கு போயிருந்து 2 வந்த உடனே 60 யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்த 19 போட்டிருக்கு. சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கள்ளக்கிறிஸ்து 3 பேர் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. 3 பேர் பிடிக்கப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துவையும் கள்ளக்கிறிஸ்தையும் இப்போ வெளிப்படுத்த 19 அக்னி கடலில் தள்ளிடுவாரு. சாத்தானை மட்டும் கட்டி வெளிப்படுத்துற 20 1000 அரசாட்சிக்காக பாதாளத்தில் தள்ளி இதே பூமியில 1000 அரசாட்சி. அந்த அரசாட்சி முடிஞ்ச உடனே வெளிப்படுத்துற 20 அவைய விடுதலையாக்கப்படுவான். விடுதலையான திரும்பவும் மறுபடியும் அவன் புத்தியா காட்டி திரும்ப எல்லாரையும் யுத்தத்துக்கு கொண்டுட்டு வருவான். அதுல 9 வானத்திலிருந்து கத்தரு அக்னியை அனுப்பி எல்லாரையும் அழிச்சு போடுவாரு. அதான் அக்னியில உலகம் அழியிருந்தார். இப்போ இருக்கிற வானம பூமியும் அக்னிக்கு எல்லாம் வச்சிருக்கு. முன்னாடி தண்ணியிலே நோவா காலத்தில் அழிந்தது, அதுபோல மனசு மாறுபோர் காலத்தும் நடக்கும்னு சொன்னார். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தூத்துக்குடியில திருநெல்வேலியிலையும் சென்னையிலையும் வெளிநாடுகள் முழுவதும் இன்னைக்கு கடலும் ஊரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கப்பலெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு, முதலையெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆகவே நோவா காலத்தில் நடந்து போல் நடக்கும் சொன்னது நடந்துருச்சு. இப்போ அடுத்து லோத்து காலத்தில் நடந்து போலும் நடக்கும்னு சொன்னார். லூக்கா 17:22 அதுக்கு நடக்க போகுது. அக்னி, அக்னியில எவனா தப்ப முடியுமா? தனியா நீச்சல் அடிச்சு ஏதாவது கொஞ்ச நேரம் இருந்துச்சாமா? அக்னி ரொம்ப மோசம். ஆகவே இந்த அக்னிக்கு தப்பு வைக்க, இனி வருகிற கோபாக்கினிக்கு தப்பு வைக்க, அக்னி கடல் 2 மரணத்தை தப்பு வைக்க ஆண்டவராக இயேசு சபையை தப்பு வைக்க போறார். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. அதுக்கு ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இதை பற்றி அதிகமா அறிந்து கொள்ளுங்க. ஏன் யூடியூப் வீடியோவை டெய்லி போட்டுட்டு இருக்கேன். தயவு செய்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க. அவரை அறிகிற அறிவில் இன்னும் வளர முடியும். இந்த அறிவு வந்தாலே, இந்த ஆசீர்வாதம் வந்தாலே, இந்த நிறைவு வந்தாலே குறைவெல்லாம் போயிடும். உங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கு லிஸ்ட் எடுங்க, எல்லாம் போயிடும். எல்லாமே புதிதாகும். புது வருஷம் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை புதிதாகும், உங்க மனது புதிதாகும், எல்லாமே சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்றது இதுதான். உங்க வாழ்க்கையில 2024 புது சகலம், புதிய இருதயத்தோடு, புதிய மகிழ்ச்சியோடு, புதிய எரிசிலில், புதிய உடன்படிக்கையில, புதிய மார்க்கத்தில், புதிய அப்பத்தில், புதிய வருகையில நம்ம ஆயத்தப்படுவோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான வருகை என்ற தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து கர்த்தர் சித்தமான வரும்போது இன்னும் நிறைய சந்தேகம்
இடத்திலே கேள்விப்பதற்கான நிகழ்ச்சியிலே உங்க கேள்வி சந்தேகங்கள் எதுவானாலும் கேளுங்க. என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீங்கள் இன்னும் என் வார்த்தை உங்களையும் நினைக்கிறீங்க. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொல்றேன். ஆகவே இந்த வசனங்கள்லாம் இருதயத்தில் வச்சுக்கீங்க. பைபிள் கிடைக்காத ஒரு காலம் வரப்போகுது. வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகுது. இந்த வசனங்கள்லாம் இருதயத்தில் இருக்க போய் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பைபிளே திறக்கல. அதுபோல நீங்க உங்க இருதயத்துல வசனத்தை நினைச்சுக்கீங்க. 30-60-100 ஆக கத்தர் பலன் கொடுப்பார். இனி காலம் செல்லாது. எனக்கு ஒரு படிப்பும் ஒரு இதுவும் இல்லை, ஒண்ணுமே தெரியாதவே. இந்த வசனங்கள் என் வாயில கத்தர் கொடுத்து பேச வச்சிருக்காரு. எனக்காக ஜோம் பண்ணுங்க. நான் இன்னும் முற்று தேர்ந்தவன் நானே சொல்ல முடியாது. இன்னும் இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். பின்னாடைகளை மறந்து முன்னாடைகள் நாடுகிறேன். என் விசுவாச பிள்ளை எல்லாரும் என்னை போல ஆண்டவர் அறிகிற அறிவை வளர்வதோடு இதை விட அதிகமான வல்லமையான ஊழியக்காரர்களால் தேசத்தை கலக்கக்கூடியவங்களாய் வரணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீங்களும் அது போல நடந்து ஜெபிச்சு இன்னைக்குள்ள கள்ள ஊழியர்களை அடையாளம் கண்டு மனவாட்டியாக இயேசுக்கு மனவாளனாக அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. முகவரிகள் எச்சகராக வந்தார், எடுத்துக்கொள்ளப்படுதல் மனவாளனா வர்றாரு. இரண்டாம் வருகையிலே ராஜாதி ராஜாவா வர்றார். ஆகவே மனவாட்டி மனவாளனை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.